ஒவ்வொரு காரியத்திலையும் நீ யார்கிட்ட பேசுறாலும் ஆவி என்னுடைய கைடன்ஸை கேளுங்க. அப்படி கேட்டு நடந்து பாருங்க. தோக்கவே முடியாதுங்க, தோல்வி அடையவே முடியாதுங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமே எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கதேமு ஒரு பரிசேயன், பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவன். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் உள்ளவன். மற்ற பரிசேயர்களுக்கும் நிக்கதேமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற பரிசேயர்கள் இயேசு செய்த அற்புதங்களை நம்பலை, இவன் பிசாசை கொண்டு செய்கிறான் என்று சொன்னவர்கள், இவன் தேவனால் இந்த காரியங்களை செய்யலை என்று சொன்னவர்கள், இவன் எப்படி தேவனால் காரியங்களை செய்ய முடியும், இவன் ஓய்வு நாளை கடைப்பிடிக்காதவன் என்று சொன்னார்கள். ஆனால் நிக்கதேமுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இவர் செய்கிற செயல்களெல்லாம் தேவனால் தான் செய்கிறார் என்று நிக்கதேமுக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன நம்புகிறாரோ, இவர் தேவனால் தான் செய்கிறாரு, தேவனுடைய வழிநடத்தின் அடிப்படை தான் செய்கிறாரு, தேவன் ஒரு கூட இருக்கிறாருன்னு அவர் விசுவாசிக்கிறாரு. அவர் விசுவாசிக்கிறதே கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக வர்றார் அவர் இரவு நேரத்தில். அவர் என்ன விசுவாசிக்கிறாரு, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ சேகரிப்பிடப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்ங்கிற, அதாவது தான் ஒரு காரியத்தை நம்புகிறாரு. ஒருவேளை இவர் சில ரெஃபரன்ஸ் கொடுத்து மெய்யாவின தேவன்ட்டு தான் வந்தங்க, தேவன் தான் நான் அனுப்பினார், ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினாருன்னு சில குறிப்புகள் சொன்னார்னா, அந்த குறிப்புகளை கொண்டு போய் சனகிரி சங்கத்தில் சொல்லிவிட்டு, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, ஒரு மெய்யாவே தேவன்ட்டு தான் வந்தவர்ப்பா, நான் நினச்சது மாதிரி தான் அவரும் சொன்னார் அப்படின்னு சில காரியங்களை சொல்கிறதுக்காக வர்றார். ஆண்டவர் பேசுகிறாள் கவனிங்க, எப்படி எப்படி லீட் பண்ணுறாரு, எப்படி வழி நடத்தப்படுகிறான்னு காமிங்க. அவன் கேட்குறது வேற, அவன் ஒரு தீர்மானத்தோடி வர்றான், ஒரு கேள்விக்கு பதிலை கேட்டு வரான். ஆண்டவர் அவனுக்கு பதில் பேசுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன பதிலே கிடையாது. இது நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா இதே மாதிரி பதில் சொல்ல மாட்டோம். அவனுடைய கேள்வியினால் ஏவப்பட்டு வழி நடத்தப்பட்டு பேசுவோம், ஆவியான கொடுக்குற பதிலாம் பேச மாட்டோம். இவர் அவனுடைய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை, இவன் பதிலை கேட்டு அங்கே போய் சொன்னாலும் அவன் நம்ப போகிறதும் கிடையாது. இவனுக்கு தேவை என்னென்னா, இவன் மறுபடியும் பிறக்கணும், அதான் தேவை. கொஞ்ச நாளாக மறுபிறப்பு ஆஃபர் பண்ணப்படுகிறது, கொடுக்க போகுது. கேள்வியின் அடிப்படல் நடத்தப்படாமல் ஆவியான அடிப்படல் நடத்தப்படுகிறார். இவன் அப்பா உனக்கு பதில் முக்கியம் இல்லை, நீ ரசிக்கப்படணும். நான் சொன்னது புரியுதுங்களா? யாரே வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க கேள்வியின் அடிப்படையில் நீங்கள் இதான் நிதான் அணிச்சு பதில் பேசக்கூடாது. அந்த நேரத்திலும் ஆவியானவர் என்ன பேசணும்னு நினைங்க. இன்றைக்கி ஒருத்தர் போய் கவுன்சிலிங் கேட்குறோம், காரியத்துக்காக கவுன்சிலிங் கேட்குறேன்னா முதல்ல எல்லாத்தையும் கேட்போம். எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு கேட்ட காரியத்தின் அடிப்படையில் நமக்கு சில வசனங்கள் தெரியும், அந்த வசனத்தையும் அந்த சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு பதிலை சொல்லி அனுப்பிடுவோம். உள்ள ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு துள்ளி கூட கேட்க மாட்டோம். இதுக்கு ஆவியானவர் என்ன சொல்யூஷன் கொடுக்க விரும்புகிறார், அவங்களுடைய சம்பவம் நம்முடைய அறிவு சில வசனம் அங்கே அவர் பேசவே இல்லை. அப்படி அவன் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் ரட்சிக்கப்படணும் என கிட்டத்தட்ட அவர் வந்துட்டான், பதிலை கேட்டு போயிட்டேன்னா ரசிக்கப்படுவானா? ஒவ்வொரு காரியத்திலையும் நீ யார்கிட்ட பேசுகிறாலும் ஆவி என்னுடைய கைடன்ஸை கேளுங்க. அப்படி கேட்டு நடந்து பாருங்கள், தோக்கவே முடியாதுங்க, தோல்வி அடையவே முடியாதுங்க. உணர்வுகளால் நடத்தப்படாதீங்க, ப்ரெஷரால் நடத்தப்படாதீங்க. எடுக்க முடியாது, உந்தப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களோடு எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், ஆலோசனை கத்தர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை திக்கற்றோலாக விடேன்னு சொன்னார், எப்பொழுதுமே கூட இருந்து பேசக்கூடியவர். அவரோட சத்தத்தை கேளுங்க. கடந்த காலத்தை சில உங்களை காயப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம், அந்த வேதனைகளாலும் நடத்தப்படாதீங்க. அதை நினைக்கும் போதெல்லாம் உன் மன சோர்வடையும், இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, அதை செஞ்சிட்டாங்களே. நடத்தப்படாதீங்க, ஆவியானிட்ட கேளுங்க,
ஆண்டவர் அவன் மனதார மன்னிக்க சொல்லுவார். மனதார மன்னிங்க, மன்னிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் அவன் இயேசுவ நாமத்தில் மன்னிக்கிறேன், அவங்க அவங்கள மன்னிக்கிறேன், குடும்பத்தை மன்னிக்கிறேன். அடுத்த நினைவு வரும்பொழுது அந்த காயமே இருக்காமல் டோட்டலாக ஆறிடும். ஒரு புண்ணு இருக்கு, அடிபட்டு கட்டு போடுறோம். என்னப்பா கட்டுருங்கண்ணே, புண்ணு இப்படி ஆகி போச்சு, கட்டை பிரித்து பார்த்தீங்களா புண்ணு இவ்வளோ பெரிய புண்ணாக இருக்குன்னு காமிச்சிங்கன்னா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்னப்பா ஆகுனா ஏன் எதுன்னு தெரியுமா, பிரித்து காமிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய புண்ணு இருக்குது தெரியுமாண்ணா, ஆறவே ஆறாது புண்ணு அப்படியே இருக்கும். ரொம்ப பேர் ஏன் ஆறலை காயம் மாற்றப்படலைன்னா, நடந்த சம்பவங்களாலும் காயங்களாலுமே நடத்தப்படுறாங்க. சம்பவங்கள் நடத்தக்கூடாது, காயங்கள் நடத்தக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் நடத்தணும்.